ஜெயதி நேயர்களுக்கு என்னுடைய சுப்பிரமணி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இந்த முண்டாசு குட்டி படத்தில் சாமியார் நடிச்சிருப்பேன். எவ்வளோ படம் நடித்தாலும் இது ஒரு தான் முண்டாசு குட்டி சாமியார்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பிசாசு, ரஜினி முருகன், பரியரும் பெருமாள், ரஜினி சார் படம் காலாவோட ஃப்ரெண்டு கேரக்டர், இப்போ சமீபத்தில் வந்த ஜெய் பீம், வாரிசு கூட விஜய் சார் கூட ஒரு நல்ல மேட்டர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நான் கடந்து வந்தேன்னா இப்போ வந்து வெள்ளிமலைங்கிற ஒரு படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து இதில் வந்து ரெண்டு கேரக்டர் சித்த வைத்தியராகவும் போகராகவும் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ கேரக்டரில் பண்ணேன்னா இந்த கேரக்டர் வந்து பூர்வீகமான பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் யார், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காடுகளில் மேடுகளில் மலைகள் நீர்வீழ்ச்சிகள் விசேஜந்துகள் வாழக்கூடிய இடங்களே தவம் முடிஞ்சு காட்டில் புதஞ்சு கிடக்கிற பல ஆயிரக்கணக்கான மூலிகை ரகசியங்களை வெளில கொண்டு வந்து மக்களோட உயிரை காப்பாற்றினாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி இப்போ அவங்களோட பெருமைகள்லாம் இப்போ சமீபத்தில் கொரோனா வரும்போது எல்லாரும் தேடி கொள்ள உலக நாடுகளும் விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் மக்களோட உயிரை காப்பாற்ற அவங்களோட அறிவுறுத்துறது சித்த வைத்தியங்கிற மேட்ரு, அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் இந்த படத்தில் இந்த இயக்குனர் எடுத்திருக்காரு. அதுக்காக சித்தர்கள் போகர் பற்றி இல்லை, ஒரு நாள் சித்த வைத்தியராக நடிச்சிருக்கேன், ஒரு போகராக நடிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் இந்த கேரக்டர் கொண்டது வந்து என்னுடைய இத்தனை வருஷம் சினிமாவில் நான் இத்தனை ஆண்டுகள் சினிமா வந்து கிடைச்ச சினிமா எனக்கு கொடுத்த பரிசு. அது ஒரு இயக்குனர் ஓம் விஜய் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். இந்த கேரக்டர் பேசப்படுற மக்களுக்கு ஒரு புது புது விஷயமாக இருக்கும் இந்த படத்தில். ஆமாம், கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு பேர் கொடுக்குற படமாக இருக்குது சார். இது கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதுக்காக சித்த வைத்தியங்கள் வந்து இன்றைக்கும் பார்க்கில் போனீங்கன்னா சாதாரண நாய் இந்த கீரிப்புள்ளிலாம் அது உடம்பு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது போய் ஒரு கீழாங்கல்லையோ ஒரு அருகம்புள்ள சாப்பிட்டு வாமிட்டு எடுத்து உடம்பு கியூர் பண்ணிக்குது, அதை வாசத்தை உணருது. அது வந்து அந்த காலத்தில் சித்தருக்கு முனிவர்கள்லாம் அந்த வாசத்தை உணர்ந்து அவங்க அந்த சித்த மருத்துவம் பண்ணுறாங்க. அது காலப்போக்கில் வந்து அவங்கவுங்க மனிதன் போகிற ஸ்பீடு இன்றைக்கெல்லாம் வந்து அவங்க ஆயிரம் பிரச்சனை லட்சம் பிரச்சனை போகிற ஸ்பீடில் எல்லாமே பாசிங்கில் தான் எல்லாமே பண்ணிட்டு போகிறாங்க, பாசிங். அதே மாதிரி இந்த சித்த மருத்துவத்துக்கெல்லாம் டைம் எடுத்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு எங்கள் மாமா சித்த வைத்திய சித்த மருந்தை சாப்பிட்டு 100 வருஷம் வாழ்ந்தார். அவங்க காலகட்டம் வேறு, இப்போ உள்ளவங்கெல்லாம் பட்டு ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்னல் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுல ஒரு 1000 வண்டி கிராஸ் ஆகும். எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இது மருத்துவத்தையோ சித்த மருத்துவத்தை உள்வாங்கி நீங்கள் இப்படி போங்கன்னு சொல்கிற அளவுக்கு அது அவங்கவுங்க அந்த ஜெனரேஷன் மாறுபடுது. அதனால் வந்துட்டு அது அவங்கவுங்க மக்களுடைய ஸ்பீடை பொறுத்து சித்த மருத்துவம் அலோபதியாக அலோபதியை வந்து இன்றைக்கி டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கு சார், டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நடித்ததுக்காக நான் அவங்கள போய் சித்த மருத்துவம் சாப்பிட்றேன் சித்த மருத்துவம் சாப்பிட்றேன்னா அது கொரோனா காலகட்டத்தில் அது காட்டி கொடுத்துச்சு இல்லையா, சித்த மருத்துவ வேலையை காட்டி கொடுத்துச்சுல. அது வந்து நம்ம அட்வைஸோ ஐடியாவோ கருத்தோ அதை யாரும் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது நம்ம வேலை கிடையாது. அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்க இப்போ சில விஷயங்கள் அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் வரும்போது தான் சில விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கும். அவசியமாக ஒழுங்காக நம்ம செய்கிற தொழிலை ஒழுங்காக நம்ம இப்போ எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க, பெரிய பெரிய போலீஸாக பண்ணுவாங்க, ஆல்டிஸ்டாக பொலிட்டிஷியன் பண்ணுவாங்க, சாமியாக இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி தான் பண்ணணும்னா யாரையும் பண்ண முடியாது. நம்ம நடிகர் அது டைரக்டர் ப்ரிப்பேராக ஒரு விஷயத்த ஒரு அவங்க ப்ரிப்பேஸ் பண்ணி அதுக்காக டைரக்டர்களை வந்து கண்டென்ட் உருவாக்கி கதைகளை உருவாக்கி அவங்க அதை ஃபஸ்ட்டு உருவாக்கி அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி நம்மளை நடிக்க வைக்கிறாங்க. நம்ம ஒரு நடிகர் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸ்பாட். நான் வந்து பக்தி, ஆன்மீகம், அறிவியல் அந்த மாதிரிலாம் வந்தாலும் உங்களை மாதிரி சராசரி மனுஷன் அந்த கதையில் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கேரக்டர்கள் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போகர்கள்லாம் இப்படி சித்தர்கள்லாம் சித்த 18 சித்தமார்கள்லாம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க இன்றைக்கி அது மறந்து காலப்போக்கில் அது மறக்கப்பட்டதா மறுக்கப்பட்டதா தெரியல. அவங்க கண்டுபிடிச்ச அந்த மருத்துவங்களாம் இன்றைக்கி அப்படியே மாறி இன்றைக்கி நவீன உலகத்தில் ஒரு அலோபதிங்கிறது அவங்களும் பெரிய டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி தெய்வம் மாதிரி தான். இது அவங்களையும் குறை சொல்ல, இது சித்தத்தினுடைய பவர் என்னென்னா சமீபத்தில் கொரோனா வந்துச்சு, அப்போ எல்லோரும் உலக நாடுகளை தேடி போன ஒரு விஷயம் என்னென்னா அந்த சித்த வைத்தியம் தான். அதனால் நான் வந்து இது வந்து நான் வந்து செய்வோம் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பலை. நேர்மையாக அந்த கேரக்டர்ஸ்னு கரெக்டாக பண்ணேன். பார்க்கும்போது ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ஒரு 10 இடத்துல எமோஷன் காட்டினுச்சு, எடுத்து காமெடி காட்டினுச்சு,
ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் அந்த சினிமாவில் உழைச்சதுக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிச்சா, இனி நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு. இது வந்து சம்மந்தப்பட்ட நம்ம பொய் சொல்ல விரும்பல சார், பொய் சொல்ல விரும்பல. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து நல்லா அந்த படத்தை பொறுத்த வரையும் ஷூட்டிங் சாப்பாடு வந்து ஷூட்டிங் மெஸ்ஸில் கட் பண்ணணும் சார். இது சார் சொல்லுங்கள் டேரக்டர் மட்டும் கலந்து சொல்லும்போது அந்த கேரக்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாக நினச்சிங்களா, ரொம்ப வேலை இல்லை அதெல்லாம் நினைக்கல. ஏன்னா அவர் வந்து என்னை வந்து இந்த கேரக்டருக்காக கூட்டு போகல. முதல் விஷயம் பாலையா மாதிரி படத்தில் ஒரு நல்ல கேரக்டர்னா படத்தில் த்ரோட்டாக வருங்க. ஏன்னா அவர் ஒரு ஹீரோ மெயின் மென்டர், பரதராஜ் சார் மாதிரி ஒரு மெயின் மென்டர். சரி நம்மளும் பாலையா மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மேட்ரு நல்லா இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லிட்டு போனோம். ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் அந்த ஹீரோ ஹெல்த் பிரச்சனையில் வரல மாதிரி. பட் இயக்குனர் கிட்ட வந்தார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா நடிக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைங்க இது ஹீரோ நடிக்கிற சீனு, நான் நடிக்கிற சீனை சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு. இல்லைன்னா சில இயற்கை சூழ்நிலைகளை மாற்றிடுங்க, ஒரு ரெண்டு சீன் நடிங்க பாப்பா அப்படின்னாரு. இல்லை இந்த தம்பி யோசிச்சு பாருங்கள், பின்னாடி பிஸ்னஸ்லாம் சொல்லுவாங்க. நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு கேரக்டர்களை நடிச்சிட்ருக்கேன், இவ்வளோ பெரிய கேரக்டர்கள் கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு இல்லைன்னா நடிங்க ரெண்டு சீன் நடிங்க, எனக்கு எக்ஸ்பிரேஷன் ஆர்டிஸ்ட் வந்து தரேன். கண்டிப்பாக உங்களுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பிரஷனு காமெடி ஹியூமரு சென்டிமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க. சரி ஒரு இயக்குனரே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அன்றைக்கி ஒரு ரெண்டு சீன் போதில் அஞ்சு சீன் பண்ணோம். மறுநாள் வந்தாங்க இந்த கெட்டப்லாம் கிடைச்சாரு. சரி கண்டா கெட்டப்லாம் கிடைக்கிறாரு, ஒரு வேளை நம்ம நடித்தது பிடிக்கல, ஆர்டிஸ்ட்டை வந்துட்டாங்க மறக்கு. ஏன்னா டைரக்டரை இங்கே அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அப்படின்னா, வேறு மாற்றுறீங்களேன்னா இல்லைதுண்ணா படத்தில் டியூரோ ரெண்டு கேரக்டர்னா இருந்தேன். சிங்கிளாக ஷாக்காக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு கேரக்டரே பார்க்குற ஆடியன்ஸு எல்லாம் தாங்குவாங்களா என்னன்னு தெரியாதே, டிஸ்ட்ரிபியூட்டரா என்ன யோசிப்பாங்க. இப்போ ரெண்டு கேரக்டர்ன்றாரு தம்பி யோசிச்சு பாருங்கள், பின்னாடி பிஸ்னஸ் அப்படி இப்படி இல்லைன்னா நீங்கள் நடித்த சீனெலாம் பிடிச்சி போச்சு பண்ணுங்கண்ணா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அது ஓவர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நமக்கு சினிமா தொடர்பு எதுவுமே தெரியாது, வேறு வேறு கேரக்டர்லாம் ஈஸியாக பண்ணலாம், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் அது பண்ணும் இது பண்ணும். டைரக்டர் ஈஸியாக நம்மளை கண்டென்ட் மைண்டில் ஏற்றி விட்டார். மறுநாள் வந்தேன், மறுநாள் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டென்ட் கழுவி தூக்குற மாதிரி ஒரு பெரிய கண்டென்ட்டு. இது யார் தம்பி இன்ஸ்பிரேஷன் சிவாஜி சார் மைண்டில் வச்சுக்கினாரு. பக்கம் தூக்கி பிடிச்சிருந்த அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்மளை போய் இல்லைன்னா பண்ணுங்கன்னு இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குனேன். கோட் சூட்டு கூட வாங்கி எதுக்கு கோட் சூட்டு இருந்தது, காஸ்டியூமு கோமானம் தானே, 13,000 தான் பட்ஜெட்டு, நம்ம காஸ்டியூம் பிக் ஒன்று இல்லைன்னா இது கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். அவன் யோசிச்சா சரி நமக்கு சினிமா எத்தனை வருஷமாக இருக்கட்டும், சினிமா நம்ம கொடுத்த பரிசு இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி இறங்கி 60 நாளில் பண்ணதை 30 நாளில் பண்ணி கொடுத்தா. அது காரணம் அந்த கண்டென்ட், அந்த டைரக்டரோட கண்டென்ட் அவ்வளோ பெரிய கண்டென்ட், அதில் இன்வால்வ் ஆகி அவள் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆனதுனால நம்மளை ஈஸியாக அதில் உள்வாங்கி நடித்தோம். அந்த படம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை அந்த படத்தினுடைய இந்த படத்தில் வந்து டைரக்டர் கேமராமேன் அப்படியே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு டைரக்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆகிச்சு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு படத்தில் பிசி டைரக்டர். உண்மையிலேயே இது இளையராஜா பண்ண வேண்டியது, ரங்கநாதன் தான் அருமையாக பண்ணியிருக்காரு. ரங்கநாதன் சாரை பற்றி பெருமையாக நான் சொல்லணும்னா, படம் பார்த்தாலும் ஒரு பெரிய ஸ்டார் படம் மியூசிக்கெலாம் போட்டிருந்தாரு. என்ன சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு, ஒரு சின்ன டைரக்டர், சின்ன பட்ஜெட், கண்டென்ட் நல்லா இருக்கு சார், எனக்கு கதை நல்லா இருந்தால் போதும் சார், நான் வேலை செய்யலாம், எனக்கு சின்ன ஆர்டிஸ்ட்டு தேவைன்னு சொன்னார் அவர். அது மாதிரி படத்தினோட தயாரிப்பாளர் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பெரிய பெரிய சிங்கர்லாம் கொண்டு வந்து படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனார். இந்த இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுக்கு போடுறோம் பார்க்குற ஆடியன்ஸுக்கெலாம் ஒரு புது புது விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு புது புது விஷயங்கள், ஒரு சித்த வைத்தியம் சிறு, அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட். ஏன்னா ஒரு அப்பாவை தான் அந்த பொண்ணு வந்து தனக்கு வர, அப்பா எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டியாக இருக்கோ அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய லைஃப்பில் வர ஹஸ்பண்டு கூட இப்படி தான் இருக்குங்க அப்பா, அப்படி ஒரு சென்டிமெண்ட். அதே மாதிரி நாடக கலைஞர்கள் இதில் பையன் சுபாஷ்னு ஒரு பையன், அவன் எனக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு போட்டி இருக்கும். என்னம்மா அம்மா நாடு வேறு லெவலில் போயிட்டு இருந்து சித்தம் மருந்து சித்த வைத்தியம் சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு புதுசு புதுசாக இருக்கும். கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார்,
இதில் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா என் ஆப்போசிட்டாக நடித்த அந்த ஃபாதர் கேரக்டர் பண்ண சுப்ரமணியம் சார், அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ ஃபேஸை பார்த்தா நம்ம அந்த இமோஷன் எல்லாமே கேஷ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸோ பண்ணும்போது அவ என்கிட்ட சொல்லுவேன், நீ நான் இப்படி சொல்லும்போது நீ இப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும்னு இல்லை, எல்லா மைன்யூட்டான எல்லா எக்ஸ்பென்ஸும் அவரை எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாருக்குமே. அவர் ரொம்ப அட்வைஸ் அவனு இருக்குது. ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதனால தான் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கு. தேங்க்யூ. இந்த படம் வந்து 21 ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மூவி எங்களோட வெள்ளிமலை 24th ரிலீஸ் ஆக போகிறேன். ஸோ எல்லாருமே பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இதில் சண்டை போடுற சீன் எல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து அவள் ஒரு அப்பா, இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு அப்பா மகா போண்டு தான் இருக்குது. அப்போ அதில் அப்பாவை எப்போவுமே டேக் கேர் பண்ண வந்த ஒரு பொண்ணு தான். அப்போ அது அப்பாவை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னுன்னா அவர் அவர்கிட்ட சண்டை போடுவேன் இவ்வளோ. அப்போ அந்த சண்டை போன சீன் எல்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப டேக் போயிருக்கு. ஏன்னா அது வந்து அடிக்கிற சீன் ரொம்ப, நம்ம எல்லாம் பெருசான அவங்க தான் ஆப்போசிட் நிற்கிறாங்க, ஏஜ் இருக்குது. ஸோ அந்த சீன் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் தான் டேரக்டர்கிட்ட கொஞ்சம் திட்டெல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ அது இப்போ பார்க்கும்போது தெரியுது அவரை எதுக்கு திட்டுனேன்னு. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ போல்டான ஒரு பெண் பொண்ணு. நம்ம சுப்ரமணியம் சார் கொடுத்த ஆக்டிங் டிப்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வெள்ளிமலையில் மனோமணி என்ற கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மனோமணி ரொம்ப போல்டான ஒரு கேர். இப்போ இதில் வந்து மலையில் ஏறுது மரத்தில் எல்லாமே இருந்தாங்க அப்படி மாதிரின்ற ஒரு பொண்ணு. ஸோ அந்த மரத்தில் ஏறுது எல்லாமே எங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அது ஒரு பெரிய மரம் தான், அதில் வெளில பாம்பு அப்படின்னா குறை இருக்குன்னு நான் கேட்டிருக்கு. அது கேட்டு தான் அங்கே அந்த மரத்தில் ஏறுது. ஸோ அந்த சீன்லெல்லாம் ரொம்ப டேக் போயிருக்கு. ஏன்னா அந்த ஃபேஸில் எனக்கு பயம் தெரியும், அப்படி அப்படின்னு அந்த பாம்பு அது இதுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த மூவியில் இருந்துருச்சு. ஸோ டோட்டலி எனக்கு அது ஒரு சேலஞ்ச் தான். இந்த மூவியில் ஃபுல் ஆஃப் சீன்ஸ் எனக்கு சேலஞ்சு தான், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். டைரக்டர் உங்கள்கிட்ட இருக்க ஒரு சீன் சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்க. ஹாய், நான் அஞ்சு கிருஷ்ணா. இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி வெள்ளிமலை. ஒரு யதார்த்தமாக ஒரு கிராமத்தை ஒரு பியூட்டிஃபுல்லான மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் சாரி, யாரும் ஃபர்ஸ்ட் ஹாய், என் பேர் ரஞ்சு கிருஷ்ணன். இந்த வெள்ளிமலை மூவியில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. அப்போது இது எனக்கு எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைமில் இந்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த மூவியில் பார்ட் பண்ணதுக்கு எனக்கு நான் பிளஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். February 24th ரிலீஸ் ஆக போகிறேன். ஒரு கிராமத்தை சொல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு வெள்ளிமலை போய ஒரு ஒரு கிராமத்தோட உள்ளில் போய ஒரு ஃபீல் தான் இருக்கும் இந்த மூவி பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஏதாவது ஒரு சீன் சக்ஸஸில் நீங்கள் வரும்போது எல்லாமே பேசுகிறோமே தயாராகணும். வர February 24th இந்த படம் தேட்டருக்கு வருது. எல்லா பேரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்து வெற்றி பெறமாக மாற்றுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலைவாழ் மக்கள்ல இந்த காலத்தை சேர்ந்த பையன், சித்த மருத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாத ஒரு பையன், அவன் எப்படி இருப்பான் அப்படின்றத பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன். மலை ஏறினோம், போனோம், வந்தோம், எல்லாம் பண்ணோம். மற்றபடி என்னால் என்னென்ன முடியுமோ அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சரி, ஹீரோயின் கூட லவ் டூ ரொமான்ஸ் ஏதாவது ரெண்டு சாங் இருக்கு. மற்றபடி வேற எதுவும் நீ அபத்தமாக எதுவும் இருக்காது. இது ஒரு அழகான காதலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பேரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஹீரோயினை தொடர்றதுக்கு கூச்ச போட்டிங்களா? நிஜமாக ஹீரோயினை நெருங்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க கேரக்டருமே, அப்படித்தான் இருக்கு. நம்மளுமே கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் பூச்ச சுபாவம் உள்ளவங்கன்னு வச்சுக்கங்களேன். டைரக்டர் போய் தண்டை போட்டிங்களா மொத்த காட்சியை சொல்லி? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, அது ஏதோ தவறான தகவல் வந்திருக்கு உங்களுக்கு. ஏதாவது மாதிரி என்ன பண்ணுறது, கேள்வி கேட்டேன்னா கிடையாது. உங்களுக்கு ஆக்ஷன் இருக்குதா படத்தில்? ஆக்ஷன் சீன்ல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சன் சீன் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஜெயா டிவி நகரில் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். என் பேர் வீர சுபாஷ். நான் ஓம் வெள்ளிமலை படத்தில் வனராஜா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன்.
இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் அந்த படத்தில். இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இது சித்த வைத்தியத்தையும் சித்தர்களையும் முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு படம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக அனைவரும் நான் எந்த தொலைக்காட்சியிலையும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. சார் கேட்டதுனால நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த படம் பண்ணுறது சாமானியப்பட்ட படம் இல்லைங்க. ஏன்னா வெளியில் பார்க்கும்போது ஓம் வெள்ளிமலை இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டு சுப்பிரமணியன் எல்லாம் பார்த்துட்டு சின்ன படம்னு சொல்லிடுவாங்க. உயிர் மட்டும்தான் கொடுக்கல, என்னோடய உடம்புலேருந்து இருக்கிற உயிரை மட்டும்தான் வெளியில் விடலை, பாக்கி அனைத்து கஷ்டமும் இந்த படத்துக்கு காப்பிட்டுருக்கும். அது கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து போகர் சித்தர் அகத்தியரெல்லாம் அவ்வளோ சாமானியமாக கையில் தொடவே முடியாது. நீங்கள் யாரை வேணாலும் தொடலாம். அந்த உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட்டில் இருக்கிற சாதிச்சவங்களோட பயோப்பு கூட எடுக்கும்போது எடுத்துடலாம். ஆனால் அந்த சித்தர்கள் சம்மந்தமாக நம்ம பயோப்பெல்லாம் அவங்க லைஃப்பில் தொடும்போது நமக்கு எப்படியெல்லாம் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான். அப்படி தான் இந்த வேலையை அந்த மலை கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் மழை வந்துடும் காலையில். நம்ம வந்து ஒரு நாள் ஷூட் வந்து பேக்கப் ஆனால் கூட நம்மளால் தாங்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்களோட மக்களாக போராடி போராடி தான் அப்படி பண்ணியிருக்கோம். அதனால் உழைப்பு பயங்கரமான உழைப்பு, அது சொல்ல முடியாத உண்மையான நிஜமான உழைப்பு. அது தேங்க்யூ சார். இதை வந்து பாருங்கள். இந்த படத்துக்குள்ள ஒரு 17 நாடக கலைஞர்கள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பழனிசாமி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, விஸ்வநாதன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, கவிராஜன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி சிங்கத்துடன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கலைஞர்கள் பண்ணியிருக்காங்க. சுபாஷ் வீர சுபாஷ்னு ஒரு பையன் அந்த தேனி மக்களோட வாழ்வியலோட யதார்த்தத்துக்குள்ளே பண்ணியிருக்காப்புல, அஞ்சு கிருஷ்ணா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு வாழ்வியலோட உங்களுக்குள்ள நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம சித்தப்பா பெரியப்பா நம்ம அண்ணன் நம்ம ஊரில் இருந்த மாதிரி இருக்குங்கிற சொல்லுவீங்க. தியேட்டரிகளில் வந்து இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தயவு செய்து கவன சிதறல்கள் நிறையா இருக்குது. நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்டரோட வழியோடு நான் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்தா ஒரு எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பெரிய ரெஸ்பான்ஸ். நீங்கள் தியேட்டருக்கு வந்தால் தான் என்ன மாதிரி ஒரு கலைஞனை அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போக முடியும். தியேட்டர்களில் வந்து பாருங்கள், 24ஆம் தேதி மிஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா திரையரங்குகளும் நல்ல திரையரங்குகளும் இந்த படம் திரையிடப்படுகிறது. தியேட்டருக்கு வாங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தோடு ஜெயா டிவியில் இந்த படம் சக்ஸஸ் ஆனவொன்னே ஒரு ஹாப்பியான ஒரு மூடோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மியூசிக்னால் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது யார் வர்றது அப்படின்னா எங்கள் அப்பாவை கேட்டிங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அப்பா ஐயாவை சொல்லுவாங்க. இப்போ எங்களை மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருன்னா இளையராஜா சாரை தான் சொல்லுவோம். நானும் ராஜா சாரை பண்ணணும் அப்படின்னா ராஜா சார் இந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு ராஜா சார் என்ன நினச்சாங்க இல்லை என்ன சொன்ன ஒரே வார்த்தை, ஃபுல் படம் என்னோட உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது, நம்ம இதை எப்படி செய்யறது அப்படின்னோன்னா அவர் பக்கத்தில் இருக்க மேனேஜர் ஸ்ரீராம் சார் சொன்னார், என்ன சார் நீங்கள் நாயகன் பண்ணிருங்க தளபதி பண்ணிருங்க நீங்கள் போய் ஹெவியாக இருக்குங்கிறீங்க. அது திருப்பி ஸ்ரீராம் ஒன்றும் இல்லை ஸ்ரீராம், நம்ம ரீரக் கடைக்கு வேறு மாதிரி பண்ணுவோம், ஆனால் அந்த படம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, சாதாரணமாக வேலை செய்ய முடியாது, ரொம்ப டைம் எடுத்து வேலை செய்யணும், அதனால் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா என்னோடய நெருங்கிய நண்பர் ரகுநந்தன் அவரை கூப்பிட்டு நீங்கள் படம் பார்த்துருங்க பிரதர்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் வாட்டி படம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு சொன்னார், படம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் மியூசிக்கலாங்கிறாரு. நான் என்ன வேணாலும் செய்வோம் நம்ம பண்ணுவோன்ட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு என் கூட ஒரு ஒரு ரீலும் உட்காந்து அந்த சீனு அந்த மூடு கரெக்டாக வர்ற வரைக்கும் உழைச்சார். இந்த படத்துக்குள்ளே ஒரு ஹீரோன்னு சொன்னால் அது ரகுநந்தனும் ஒருத்தர், இன்னொரு ஹீரோ சொன்னால் கேமராமேன், இன்னொரு ஹீரோ சொன்னால் எடிட்டரு. இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒவ்வொருத்தரோட பணியும், அதே மாதிரி ரகுநந்தனுடைய பாடல் வந்து பிரமாதமான பாடல்கள் இதுக்குள்ளே இருக்குது. அவர் எப்பவுமே ரகுநந்தன் ஜிகிட்ட வந்து இயற்கையாகவே அவர்கிட்ட ஒரு நல்ல டியூன் 4 டியூன் 3 டியூன் மாட்டிக்கும். அவர் ஒரு படத்துக்கு 5 டியூன் கம்போஸ் பண்ணுறாருன்னா 3 டியூன் கண்டிப்பாக அது நல்ல டியூனில் வந்து வந்துடும். இந்த படத்துக்குள்ளே அவர் கம்போஸ் பண்ண எல்லாமே கதைக்கான கம்போஸ்னால அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அவர் ஒரு எனக்கு கிடச்சது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா என்னுடைய வெறியும் என்னுடைய அந்த தாகமும் என்னுடைய அந்த கோபம் இருக்கும்ல, அதுக்கான ஈடு கொடுக்குறதுக்கு ஒரு மியூசிக்ரேட்டர் வேணும். நான் காலையில் வந்து 9 மணிக்கு அவர் ஸ்டுடியோவில் போய் துண்டை வச்சு படுத்துருவேன். அப்போ அது வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு பஸ்படம் டைரக்டரோட வழியை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே பணத்துக்காக வேலை செய்யல ரகுநந்தன், இந்த கதைக்காகனும் ஒரு டைரக்டரோட வழி அந்த ஃபீலை வந்து உணர்ந்துக்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. படம் பார்க்கும்போது ரீரக் அடிங்க ஸ்பெசிஃபிக்காக பேசப்படும். இந்த படத்துக்குள்ள பாரதிராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கதை எழுதி முடிச்சோடனே நம்ம பிளான் பண்ணோம். முடிச்சோடனே சார்ட்டையும் பேசிட்டேன், சாரும் பேசி சாரும் பண்ணுறேன்ட்டாங்க.
அப்போ சாருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால சார் பாரதிதாசன் பண்ண முடியலை. வேறு யார் பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரே ஷிஃப்டில் பண்ணணும், அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்து பண்ணணும், என் கூடவே இருக்கணும், டேட்டு இந்த இஷ்யூலாம் வரக்கூடாது அப்படின்னா என்னன்னு பண்ணால் ரெண்டு விதமான ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்கணும், ஒரு இன்னசென்ட் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு எமோஷன் இருக்கணும். அப்போ சுப்பிரமணியன் எனக்கு வந்து அவர் ஒரு அசோசியேட்டாக கோடைரக்டராக நிறைய படங்கள் வேலை செஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட ஒரு யதார்த்தமான ஒரு நேச்சர் இருக்குது. சரி ஏன் நம்ம அண்ணனை வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னா கேமராமேன் வந்து ஒரு அவர் வந்து சுப்பிரமணிய அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை கூப்பிட்டு நான் பேசி உள்ளே கொண்டு வந்தோடனே நான் அண்ணன்ட்ட சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, நீங்கள் 100% நடிக்கக்கூடாது, 100% எந்த படத்தோட விஷயமும் இந்த படத்துக்குள்ளே அப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த கதையை மைண்ட்லேயே ஏற்றக்கூடாது, நீங்கள் பிளெயினாக இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதை இந்த வார்த்தையை கேட்டுட்டு மட்டும் வாங்க, டெய்லி ஒரு நாள் கூட சீன் பேப்பர் கொடுக்க மாட்டேன், டைலாக் சொல்லவே மாட்டேன். காலைல நாங்கள் 4:30 to 5 நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவேன், 6:30 ஃபஸ்ட் ஷாட்டுக்கு உள்ளே வருவார், வந்ததுக்கப்புறம் தான் சீனை சொல்லுவேன். இப்படி தான் எடுத்தோம். நீங்கள் விஷுவல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா சுப்பிரமணியன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் பார்த்த சமீபத்தில் ரொம்ப பிடிச்சி போனால் எனக்கு படம் வந்து முதல் மரியாதை சிவாஜி அப்பா அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வாழ்வியலை பண்ணியிருப்பார். எனக்கு ஒரு தந்தை மாதிரி சிவாஜி அப்பா, அந்த மாதிரி ஒரு வாழ்வியில் இந்த படத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பணியை வந்து சுப்பிரமணியன் செஞ்சுருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் சவுண்டுண்ணே இது என்னென்னா, நம்ம ஒரு 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 கதையும் உருவாக்கும் போது ஒரு ட்ரீம் இருக்கும். நான் நிறைய 2-3 ஹீரோக்கள் கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணி அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் வரதான் செய்யும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு இயற்கையாக ஒரு காரணம் இருக்கும். ஒரு மனிதன் வந்து நாம் என்ன காலகட்டத்தில் என்ன படைப்பை செய்யணுங்கிறதுல நம்மளை தாண்டி ஒரு இயற்கை ஒரு முடிவு பண்ணும். நான் இந்த படம் இதான் செய்யணும்னு எனக்கு ஃபஸ்ட் படத்தில் இயற்கை கொடுத்துருக்கு. அந்த வேலையை செஞ்சுட்டு கதையை எழுதி முடித்தோடனே தயாரிப்பாளர் வந்து, நம்ம ரெகுலர் தயாரிப்பாளர் இந்த மாதிரி படத்தை வாழ்வியல் படத்தை கொண்டு வர்றதுக்கு அது பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கணும், நான் என்ன பண்ணேன்னா நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் முதல்ல மூவ் பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த படத்தோட என்னோடய பிரதர் மாதிரி அவர் ராஜகோபால் இளங்கோவன்னு அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கார். எனக்கு என்ன ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்டருக்கு வெறியும் வேகமும் இருக்குமோ அதில் 100% அவர்கிட்டே இருக்குது. இதில் எல்லாத்தையும் தாண்டி காசு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதோட உண்மையான உழைப்பை போட்டிருக்கோம், நம்பிக்கையை போட்டிருக்கோம், யதார்த்தத்தை போட்டிருக்கோம். அது நிஜம்தான். ஒரு ஏதோ ஒரு மோகத்தில் நம்ம ஒரு வேலை செய்கிறது வேறு, சின்சியராக 21 to 19 கற்றுக்கிட்ட தொழிலில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த வேலை செஞ்சால் ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கையோட தான் நானும் சரி ப்ரொடியூசரும் சரி வேலை செஞ்சுருக்கோம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் சும்மா நம்மளும் ஒரு படம் பண்ணிடுவோம், அவரும் வந்து சும்மா என்ன சொல்லிட்டாங்க ஒரு கதையை கட்டாங்க நம்ம பண்ணிடுவோங்கலாம் பண்ணலை. இது ரொம்ப பிடிச்சி போய் செஞ்சுருக்கோம். நிச்சயமாக அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு இப்போ அந்த சித்த மருத்துவத்து மேலே மக்கள்கிட்ட ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னாலும் சித்த மருத்துவத்தை நம்ம எப்படி கட்டமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம், அரசாங்கம் அதை எப்படி எடுத்துகிட்டு போகுது, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அதை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதை மறக்க முடியாத உண்மை தான். ஆனால் நான் எப்படி அதை அணுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் நம்ம ஒரு மருத்துவம் பார்க்குறோம், ஒரு மெடிசன் செய்கிறோம், எல்லாம் ஓகே. நீங்கள் இந்த படம் பாருங்கள், இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சித்த மருத்துவம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஏறத்தாழ 2000 கடந்து போச்சு அந்த தண்டாயுத பாணி சிலை உருவாக்கி. ஒரு நவீன ஒரு விஞ்ஞானியால் கூட இந்த மாதிரி ஒரு சிலையை உருவாக்க முடியாது. எத்தனையோ MBBS டாக்டர் MD படித்த ஒரு டாக்டரால் கூட இப்படி ஒரு மெடிசனால் ஒரு சிலையை உருவாக்க முடியுமா? அதுலேயும் ஒரு நோயை, ஒரு பெரிய ஆள்கொல்லி நோய்கள், அப்படியேப்பட்ட நோய்களை குணப்படுத்துகிற மருந்துகளை சித்தர்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக கொண்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முதல் விதையாக இது இருக்கும். இது யாரையும் கஷ்டப்படுத்துகிறதோ யாரையும் விமர்சனம் பண்ணுற படம் கிடையாது. எனக்கு என்னென்னா, எல்லாரோட உயிரும் இங்கே காக்கப்படணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு ஒரு மருத்துவம் வந்து ரொம்ப வந்து வெளிப்படையாக இருக்கணும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கணுங்கிறதா சொல்கிறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு மருத்துவரை பார்க்கறது தவறு கிடையாது, ஆனால் அந்த மருத்துவம் வந்து யதார்த்தமாக வெளிப்படைத்தன்மையாக ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கணுங்கிறது தான் என்னோட விஷயம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஓம் விஜய். ஜெயாடிவி பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்கள். என்னோடய முதல் படம். நான் ஏறத்தாழ ஒரு 18-19 போராடி 4-5 படம் உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். மேடம் இருக்கும்போது மழைநீர் சேகரிப்பெல்லாம் நான் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன், அவரோட நலத்திட்டங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட நடிகதுக்கப்புறம் நிறைய ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு படம் பண்ண வேண்டியது, கொஞ்சம் நேர காலங்களில் கொஞ்சம் தாமதமானதுனால ஒரு வாழ்வியல் படம் பண்ணணும் தான் அந்த படத்தை உடனே தீர்வு பண்ணி ஸ்கிரிப்டை லாக் பண்ணி இந்த படத்தை நம்ம ரெடியாகி எடுத்திருக்கோம். இந்த படம் தியேட்டர்களாக பார்த்தா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது தியேட்டர்கள் படம். இந்த மூடு வந்து ஏன்னா ஏன் தியேட்டர்கள் படம்னா, நம்ம வாழ்வியல் படங்களை தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் ஒரு ஃபீலை வந்து ஒரு பையன் அழுகுறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பையனை அழுக வச்சு காட்டும்போது ஒரு ஃபீல் கிடைக்கல. அது தியேட்டர்களாக பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நெருக்கமான படமாக இருக்கும். இதில் இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப விழிப்புணர்வு தேவைப்படுற ஒரு காலகட்டம், உயிர் சம்பந்தமான, ஒரு மருத்துவம் சம்பந்தமான, ஒரு வாழ்வியல் சம்பந்தமான, நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு படம் இது. ஒரு வைத்தியரோட பயோ மாதிரியே இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரிஞ்சுக்குவீங்க. தியேட்டர்களில் பாருங்கள். வர 24ஆம் தேதி பிப்ரவரி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷனில். அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா திரையரங்குகள்லேயும் நல்ல திரையரங்குகளில் அந்த படத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். டீம் எல்லாம் உழைச்சிருக்கோம். என் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்டர் கிடைக்கிற ஒரு நான் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன் எழுதியிருக்கேங்கிறது என்னோடய சந்தோஷமே என்னன்னா, யாராவது ஒருத்தர் இந்த படம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய ரிசல்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி வாழ்வியல் படங்கள் ரொம்ப அரிதான. இந்த படம் பண்ணணுங்கிறத ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு பழனி மலைன்னு சொல்லலாம். பழனி போகர் சித்தர் வந்து என் உயிரில் கலந்தவர். அவருடைய வழிகாட்டில் தான் இந்த படமே நான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆசான்னு சொல்லலாம், எனக்கு குருன்னு சொல்லலாம், எனக்கு அப்பான்னு சொல்லலாம். ஒரு சித்தர் வந்து அப்படி எல்லாராலையும் சொல்லிட முடியுமா? பக்திங்கிறது வேறு, சித்தரை வந்து உணர்றதுங்கிறது வேறு. அதனால் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து மெயின் வந்து அந்த பழனி மலையும் அந்த தண்டாயுத பாணி சிலையும் தான் காரணம். சார், இது வந்து இன்னும் வந்து ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்மையை போற்றுவோம், மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ நாம் எப்போதுமே பாரதி கண்ட புதுவை பெண்ணாக வந்து ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கணும். ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி நம் நாட்டின் கண்கள். ஸோ பெண்கள் இல்லைனா எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்தான விஷயம் தாய்மைன்றது. ஏன்னா நம்ம எல்லாருமே அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் அது வந்துட்டு அந்த கோவில் வந்துட்டு. அதனால் எப்போதுமே நம்ம வந்து பெண்மையை வந்து போற்றுவோம். ஸோ எல்லோருக்குமே என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெண்மையை போற்றுவோம் அப்படின்னு வரணுமா, இல்ல ஒரு ஃபோர்ஸ் ஆகணும். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். ஜெயா டிவி நேயர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். அதாவது என்னன்னா, நான் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா ஒரு யதார்த்தம் நமக்கு வந்து கிடைக்கும், அந்த யதார்த்த ஃபீல். அதாவது மற்ற படங்கள் வந்து சினிமாவாக இருக்கும், இது வந்து யதார்த்த சினிமா, ரியாலிஸ்டிக் சினிமா. அதாவது அந்த ஊரில் என்ன இருக்கோ, அந்த ஊரில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே ரியாலிஸ்டிக்காக எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஏன்னா ஃபுல்லாகவே மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான் இந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. எங்கேயுமே செட்டோ அல்லது எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒரிஜினல் வீடு, ஒரிஜினலான இயற்கையான மலையோட மேலே, அதே மாதிரி ஒரிஜினலான எல்லாமே லைவாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த படம் வந்து மெயினாக வந்து பண்ணுறதுக்கு ரீசன். பட் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி மூட் இருக்கும். இது லைவாக இருக்கும், நம்ம லைவாக தான் மியூசிக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி லைவாக தான் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். சார், இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜை பார்த்தீங்களா, இல்லை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துச்சு அந்த ஃபுட்டேஜ்? கதை சொல்லும்போது இருந்த அத்தனை உணர்வுகளும் திரைப்படமாக நீங்கள் பார்க்கும்போது ஆமாம், இந்த படம் வந்து மெயினாக நான் ஃபஸ்ட் அவுட்டு கதை கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் என்ன கதையாக கேட்டனோ அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவர் வந்து படமாக எனக்கு வந்து எடுத்திருந்தார். ஆக்சுவலாக கதையாக கேட்கும்போதில் விட அதிகமாக இந்த விஷுவலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன சொல்கிறது எடுத்து வச்சுருந்தாங்க படமாக. ஸோ எனக்கு கதை கேட்டதுக்கு 100 மடங்கு அதிகமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷுவல் வந்து அவ்வளோ ஒரு ஒவ்வொரு விஷயமும் வேரியேஷனாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அதை விட எனக்கு 2x மடங்காக தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்துடைய பாடல்கள் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்கீங்க. அந்த பாடல்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ஆக்சுவலாக எப்படின்னா, நான் படம் பார்த்து முடித்தோடனே முதல்ல நாங்கள் கம்போஸ் பண்ண பாட்டு வந்து
அப்பாவுக்கும் பசங்களுக்குள்ள ரெண்டு பசங்களுக்குள்ள பாட்டு. ஏன்னா நான் அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள பாட்டு ஏற்கனவே நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், தென்மேற்கு பருவக்காரில் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே. இந்த படத்தில் அப்படியே அப்பாவுக்கும் பையனுக்குமான சாங்கு அப்படின்னு டைரக்டர் சொன்னாங்க. ஸோ நான் வந்து அந்த ரிசப்ஷன் வரக்கூடாது, கள்ளிக்காட்டு தாய் பிறந்த தாய் மாதிரி அந்த சாங் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேறு மாதிரி ஒரு 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 ராகம் எடுத்து வேறு மாதிரி ஒரு ஒரு சாங் பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணது தான் நெஞ்சோரமாக தாளாட்டுது அப்படின்னு பாட்டு. அது நான் ஃபஸ்ட்டு கம் ஹம் பண்ண டியூன் வந்துட்டு அவர் சொன்ன உடனே பூகார்த்திக்கு வந்து நெஞ்சோரமா தாளாட்டுதே அதை கேட்டவுடனே இந்த ரெண்டு லைனும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல் லிரிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு, டியூனும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ யாரை பாட வைக்கலாம்னு நாங்கள் யோசிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் ஏன்னா அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறதுனால ஒரு முதிர்ச்சியாக இருக்கலாம், ஒரு மெச்சூர்டாக இருக்கலாம்னு நினச்சி நான் சில சிங்கர்ஸ்லாம் சொன்னேன். டைரக்டர் சொன்னார் இல்லை சார் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து அவர் பெரியவனாக இருந்தாலும் நம்ம ஒரு யங்ஸ்டரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஜீவியை வந்து நாங்கள் அவர் சொன்னார். நான் ஜீவிக்கு அவருக்கு போட்டு காமிச்சேன் இந்த டியூனை, அவர் கேட்ட உடனே எனக்கு வந்து பாடித்தரன்னுக்கிட்டார். ரொம்ப நல்லா பாடி கொடுத்தார் அந்த பாட்டு வந்து. ஆக்சுவலாக எனக்கு அவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு, பரபர சாங்காக இருக்கட்டும், கோண கொண்ட கையாக இருக்கட்டும், நிறைய பாட்டு இருக்குது அவர்கிட்ட சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு நிறைய பாடியிருக்கார், சுந்தரபாண்டியில் ரெக்கை முனைத்தேன், அதுக்கப்புறம் யார் இவான்னு ஒரு சாங்கு, மெர்ச்சி சிவ பாட்டு, அந்த பாட்டு எனக்கு பெரிய ஹிட்டு தான். ஸோ அந்த வயசில் இந்த பாட்டும் எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு இந்த நெஞ்சோரமாக சாங். அதுக்கு நான் ஜீவிக்கும் இந்த தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லாக அந்த பாட்டை எனக்கு பாடி கொடுத்துருக்காரு. சராசரி மனுஷனாக ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ ஆங்கில மருந்தோ இங்கிலீஷ் மருந்தில் கிடைக்காததான் இந்த நேச்சுரல் மெடிசனில் கிடைச்சிட போகுது, ஏன்னா எல்லாருமே இப்படி இங்கிலீஷ் மருத்துவத்தை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு அவசியம் என்ன, சராசரி மனுஷனாக நீங்கள் போகுது? இந்த படத்தில் ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா அப்படின்ற வாதம் இல்லை. என்னென்னா ஆங்கில மருத்துவம் என்பது நமக்கு அவசர தேவை, கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும்னா அது நீங்கள் ஆங்கில மருத்துவம் தான் போகணும். ஆனால் நீங்கள் லைஃப் டைம் உங்கள் ஆயுள், உங்கள் உடம்பு, உங்கள் ஆரோக்கியம் நீடிக்கணும்னா நீங்கள் சித்த மருத்துவத்துக்கு தான் போகணும். சித்த மருத்துவம் என்பது வந்து நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அதை நீங்கள் நான் சொல்ல மாட்டாங்க வந்துட்டு, நீங்களாம் அதை வந்து எவ்வளோ சித்தர்கள் அதை எழுதி வச்சுருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எழுதி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் தேடி போகணும். போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். இது வந்து 2K கிட்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தவறு பண்ணுறீங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து சாம்பலை வச்சு பாத்திரம் தொலைக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னாங்க, இப்போ அது பாக்கெட்டில் வருது சாம்பல் வந்துட்டு. நம்மளை பல்லு வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, வேப்பம் குச்சிலையும் ஆலமரத்து குச்சிலையும், அது அமெரிக்காவில் விற்கிறாங்க அன்றைக்கி காசு. பழைய நீர் தண்ணியை வந்து குடிக்கக்கூடாதுன்னாங்க அன்றைக்கி, அது 150 ரூபா காசு. இப்படி அவங்க எல்லாமே வந்து இப்போ நேச்சரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே இல்லை, டாக்டர்ஸும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அலோபதியும் சித்த மருத்துவம் ரெண்டும் வேணும். அலோபதியை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், சித்த மருத்துவம் நீங்கள் லாங் லைஃப் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு இஷ்யூ வராது, உங்கள் லைஃப் இன்னும் மென்மேலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் இந்த படம் சொல்லுது, அதை தான் இந்த டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம், மிஸ் பண்ணாதீங்க. இதில் எந்த கதாபாத்திரத்துடைய நடிப்பு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ரமணியன், சூப்பர் குட் சுப்ரமணியன், அவருடைய நடிப்பு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்னோசென்ட்டான ஒரு அப்பா, ஒரு இன்னோசென்ட்டான ஒரு வைத்தியர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம சுப்ரமணி சாரை வந்து நிறைய மாடலேஷன்லாம் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் அவரை வந்து தமிழ் சினிமா எந்த படத்துலனாலும் ஒரு அப்பான்னா அவர் தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ அற்புதமாக ஒரு இன்னோசெண்டாக ஒரு 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 பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் நிறைய இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு, எல்லா கேரக்டருமே ரொம்ப பண்ணியிருக்காரு. எக்ஸப்ட்லி எனக்கு வந்து சுப்ரமணியன் சாருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன். இப்போது வெள்ளிமலை படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முந்தைய படங்கள் நீங்கள் எனக்கு தென்மேற்கு பருவக்காட்டிலிருந்து புலிக்குத்தி பாண்டி வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 சாங் பண்ணியிருக்கோம், ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஓம் விஜய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, ராஜகோபால் இளங்கோன் வந்து தயாரிச்சிருக்காங்க. இது வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. அஞ்சு கிருஷ்ணா அதுக்கப்புறமா சுபாஷ் வீர சுபாஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியும் சார்ந்தது, ஒரு வாழ்வியலாக இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டோம். அதாவது எப்படின்னா மாடர்ன்ற இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் தொலைச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் மீட் எடுக்கிற மாதிரியான அந்த படம் இது வந்துட்டு. மெயினாக வந்து 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம முன்னோர்களுடைய அந்த வாழ்வியல், உணவு, மருத்துவம், நிறைய விஷயங்களை நம்ம வந்து மறந்துட்டாங்க. அது இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் வந்து. இது தியேட்டரில் போய் பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன படம். இந்த சின்ன படத்தை நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ வந்து இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அந்த மலையில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். ஏன்னா நான் மியூசிக் பண்ணும்போது பிஜிஎம் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் இந்த இந்த இடங்களும். இந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப வாழ்ந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த படம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த 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 கிராமத்துக்கே மலை கிராமத்துக்கே போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல தியேட்டரில் ஓடும், நல்ல ப்ரொடியூசர்ஸ் நல்ல இயக்குநரும் நமக்கு கிடைப்பாங்க. நன்றி, வணக்கம். சார், இப்போ நீங்கள் வந்து பேசுகிறது பற்றி ஒரு விஷயம் பார்த்து